இந்த அறிவு வச்சு என்ன பண்ணலாம்னா, அறிவுங்கிறது புற செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி. அறிவுக்கு வந்து என்ன வேலை? வெளில தானே தவிர உள்ள கிடையாது அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சு வச்சு சொல்கிறேன். மனசோட இயக்கம் நம்ம உடம்போட அக உறுப்புகளுடைய இயக்கத்தை போன்றது. அதில் நம்ம ஒன்றுமே பண்ணவே இப்பல்ல, சாவர வரலன்னு அதில் ஒன்றுமே பண்ணவே முடியாது. இது வந்து திங்கிங் அப்படின்னு நான் சொன்னேன், இல்லைம்மா? நான் சொல்றது மனசுக்குள்ள வர்றது திங்கிங் அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு தப்பு தானா? எதுக்கு அப்படி சொல்றேன்னா, நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க? நாம் அதுக்கு எந்த எஃபர்ட்டுமே எந்த முயற்சியுமே பண்ணாமல் நமக்குள்ளே அது என்ன படுத்துங்க, வெளியில் வர்றதுக்கு பேர் தாட்னு பேர். வந்த எண்ணத்தை என்னுடைய முயற்சியை வச்சு நம்ம இது நம்ம மெமரி எல்லாம் ரெக்கார்டெல்லாம் நம்பிட்டுருக்குதுல, அதெல்லாம் வச்சு சிந்திக்கிறதுக்கு பேர் என்னங்க? ஓகேங்களா? தானாக வந்தால் அதுக்கு பேர் என்னங்க? நாமளாக சிந்திச்சா? இப்போ புரியுதுங்களா? என்னுடைய முயற்சி இல்லாமல் எனக்குள் தானாக வரும் எண்ணங்களும் உணர்வுகளும் என்னங்க? தாட். வந்த தாட்டு மேலே நான் இவ்வளோ நாள் அறிவை வச்சு மெமரிங்கிற பேட்டர்னில் சேகரித்து வச்சுருக்கிறோம்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்னொன்னோடையும் வச்சு டெவலப் பண்ண அதுக்கு பேர் என்னங்க? நமக்கு வேலை தாட்லையா திங்கிங்லையா? திங்கிங்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், செயல்படுகிறங்கிற ஆக்ஷனுக்கு போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சரி, இதை வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு கிளியராக புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி மொத்தம் வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான், ஐயாவோட ஒட்டு மொத்த விஷயம் ரெண்டே ரெண்டு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது மனதிற்குள் நமது அறிவிற்கு எந்த ஒரு வேலையும் இல்லை என்பதை அறிவு புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் என்னங்க? ஞானம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த அறிவுக்கு மனசுக்குள்ளே வர்றது எதுலேயும் அதால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அறிவு தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞானம். சரியா? இந்த அறிவு வச்சு என்ன பண்ணலான்னா, அறிவுங்கிறது புற செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி. சொல்லுவாங்கள்ல ஆயின்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அதை என்ன சொல்லுவாங்க? நாட் டேக் இன்டர்னல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன, இதை உள்ளுக்கு சாப்பிடப்படாது, வெளியே மேல் பூச்சாக தடவி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிப்புற உபயோகத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அறிவுக்கு வந்து என்ன வேலை? வெளில தானே தவிர உள்ள கிடையாது அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சு வச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இப்போ வந்து ரெண்டு விஷயம் சொன்னேன், மொத்தம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான். என்னுடைய அறிவிற்கு என்னுடைய மனசை கட்டுப்படுத்துகிற எந்த விதமான அதிகாரமும் ரைட்ஸும் அதுக்கு கிடையாதுங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிறது முதல் பார்ட்டு. இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பார்ட் என்னென்னா, மனசில் எப்படி வந்தாலும் அறிவை பயன்படுத்தி எப்படி சிறப்பாக செயல்படுறதுங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் ரெண்டு ரெண்டு தான், இதுதான் நமக்கு தெரியணும், வேறு இதுக்கு மேலே வேறு எதாவது தெரியணும்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள், ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் வச்சு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சரியா? இது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னது? வேறு எதுவுமோ இல்லை, நம்முடைய உடம்பு தான். சரியா? இது என்னன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம உடலோடைய அக உறுப்புகள், அதான் இன்டர்னல் ஆர்கன்ஸ், அக உறுப்புகள்னு வச்சுங்க தமிழ். இப்போ என்ன சொல்கிறோம், இந்த அக உறுப்புகள் இது எதுக்கு இதை பற்றி சொல்ல வரோம்னா, இது மாதிரி தான் நம்ம மனசும் செயல்படுதுங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. ஏன்னா மனசுக்கு வடிவம் இருக்கா இல்லையா? வடிவம் இல்லாதது எப்படி செயல்படுதுங்கிறத இந்த உடலுடைய செயல்பாட்டை வச்சு நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த உடலில் இருக்கிற அக உறுப்புகளோட இயக்கம் தாமாக நடைபெறுவதா நாம் செய்வதா?
இல்லை எதுவும் நாம் செய்கிறதில்ல, அதுவாக நடக்கிறது. இதே இந்த கை கால் கண் இதெல்லாம் வைக்கிறது தாமாக நடக்குதா நாம்ளா இயக்கிறோமோ? அது வந்து நாம்ளா செய்கிறது, இது வந்து தான் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து குடு குடு குடுக்குன்னு நேராக கிச்சன் ஓடி போய் ஒரு சொம்பு வேகமாக தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காடுறேன். உட்காந்தா என்ன ஆகும், மூச்சு அப்படின்னு வாங்கோ, ஹார்ட்டு லப்ப டப்ப டப் டப்புன்னு அடிக்கும், ரத்தம்லாம் ஃபாஸ்ட்டாக சுற்றும், வேகமாக ஒரு கொதிப்பு நிலையில் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? நாம் வந்து நம்ம அறிவுக்கு தெரியும், என்னன்னு தெரியும், நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஏகப்பட்ட விஷயம். இப்படியெல்லாம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு வேகமாக அடிக்கப்படாதான். நான் என் உடம்பு என்னுடைய ஹார்ட்டுக்கு சொல்கிறேன், என்னுடைய லங்ஸுக்கு சொல்கிறேன், என்னுடைய பிளட்டுக்கு சொல்கிறேன், இப்படிலாம் வேகமாக ஓடனா ஹார்ட் அட்டாக்கே வந்துருமா அப்படின்லாம் சொன்னேன்னு வச்சிக்கிங்க, அது வந்து இல்லை இல்லை சரவணா நீ சொல்கிறது கூட ரொம்ப வாஸ்தவமான உண்மை தான், ஹார்ட் அப்படி வேகமாக அடிக்கக்கூடாது, லங்ஸ் இப்படி படப்படன்னு துடிக்கக்கூடாது, ரத்தம் இப்படி கண்ணா போனாலும் சுத்தக்கூடாது, சுத்தனா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னு கேட்டுக்குமா? நான் சொல்கிறத நான் சொல்வதே எனதாக உறுப்புகள் கேட்குமா? போடா அப்படின்ட்டு அது என்ன பண்ணும், அது அதன் போக்கில் மட்டுமே செயல்படும் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் பார்த்து இதில் எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெளி உறுப்பு நாம் பார்த்து உடல் கருவிகளை இயக்கிக்கிறது, கை கால்கள்லாம் நாம் பார்த்து தானே இயக்கிறோம், என்ன வேலை வேணுமோ நம்ம செஞ்சுக்கிறோம், செஞ்சுக்கிறோமா செஞ்சுக்கிறது இல்லையா? புரியுதுங்களா? இது மாதிரி இந்த அக உறுப்புகளோட இயக்கம் மாதிரி தான் நம்ம மனசில் வர்ற எண்ணங்கள்லாம் என்னங்க, நாம் விரும்பினது வருதா அதுவாக நடக்குதா? இப்போ இந்த இயக்கம்லாம் அதுவாக நடக்குதா நாம் நடத்துகிறோமா? உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன், மனசோட இயக்கம் நம்ம உடம்போட அக உறுப்புகளுடைய இயக்கத்தை போன்றது, அதில் நம்ம ஒன்றுமே பண்ணவே இப்போல்ல சாவர வரலன்னு அதில் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த இந்த உடலுடைய அகம்புற இயக்கத்தை புரிஞ்சிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு வந்து ஒரு வடிவம் கிடையாது, அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம அக உறுப்புகள் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அக உறுப்புகள் இயக்கத்தை என்னென்னு சொல்கிறோம், தாட். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக நடைபெறுகிற இயக்கம்னு அதுக்கு தாட்டுன்னு பேர் கொடுப்போம். நாம்ளும் அறிவை பயன்படுத்தி உடல் இயக்கத்தை இயக்கிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், திங்கிங்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.